அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்படி சில பேர் சொல்றத நாம பார்த்திருக்கோம். அது ரிஸ்கான வேலை, அதை யாருப்பா செய்வா, அந்த ப்ராஜெக்டா, அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்ச, அந்த வியாபாரமா பண்ற, அப்ப உனக்கு நஷ்டம்தான். இந்த மாதிரியான சேஃபா வாழறதுக்கு, சேஃபா செய்யறதுக்கா இருந்தாக்கா போறோம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான மனப்போக்கு சரிதானா? இப்போ ரெண்டு பேரை பத்தி நம்ம சொல்லணும். சிம்சன் ஒருத்தர், எய்ட்ஸ்னு ஒருத்தர். இந்த சிம்சன்ங்கிறவர் வந்து ஒரு மலை ஏற்ற வீரர். அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தின் பேர் டச்சிங் த வாய்டுன்னு பேர். டச்சிங் த வாய்டுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு சிம்சன். அந்த மலையற்ற வீரர் சிம்சன் வந்து தன்னுடைய தோழரான எய்ட்ஸோட பெரு நாட்டில் இருக்கிற மலையில மேற்கு புறத்தில் ஏறுறாங்க. அது ஒரு பனிப்படர்ந்த மலை. அந்த மலை மேலே ஏறுறாங்க. மலை ஏறுறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் பனி போர்த்திய மலையாக இருந்தால் அதில் எவ்வளோ விபத்து ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு நல்லா உணர்ந்துக்க முடியும். நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்தும் இருக்கலாம். அதில் ஏறிட்டு இறங்கும்பொழுது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சர்க்கிளில் சறுக்கி சிம்சன் விழுந்துடுறார். விழுந்துட்டா நச்சுன்னு அவர் முட்டிக்கால் விழுந்து அந்த முட்டிக்கால் நொறுங்கி போகுது. ஆனால் அவங்க அந்த கவர் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கவரு கட்டினதுனால அவர் வந்து பாதாளத்துக்கு வரலை. ஏதோ வந்து ஒரு 30 அடி 40 அடி விழுந்துட்டு இப்படியே அதை கஷ்டப்பட்டு எய்ட்ஸ் அவரை தூக்கி அவர் தன்னோட கட்டி பொறுமையாக அவரை இழுத்துட்டு போகிறார். இறக்கத்தில் ரிட்டர்ன் ஆகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மலையில் பயங்கரமான ஆபத்தான கிரீக்ஸ் இருக்குது, செங்குத்து பாறைகள் இருக்குது. இருந்தாலும் நண்பனை விட்டுட்டு வர முடியாதுன்னு எய்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பாக தான் கூட்டிகிட்டு வர்றார். இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல், ஒரு குழியில் அறுத்துக்கிட்டு விழுந்துடுறார். அந்த குழி எவ்வளோ ஆழம்னே யாருக்கும் தெரியாது, எய்ட்ஸுக்கும் தெரியாது, சிம்சனுக்கும் தெரியாது. விழுந்துட்டார். ஒரே இருட்டு, ஒரே பனி, பார்க்க முடியல, கத்துறாரு, அவர் கேட்கல, அவர் கீழே இருந்து என்ன செய்கிறாரு கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக அவர் பார்த்துருந்துட்டு, சரி இனிமேல் சிம்சன் வந்து குழைச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாக்க குரல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எய்ட்ஸ் திரும்பிடுறார். சிம்சன் அந்த குழியில் விழுந்தவர் எவ்வளோ பேசினாலும் மேலே தெரியாத அளவுக்கு அது பாதாளம். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கொஞ்சம் நிலை தடுமாறி, நினைவு தடுமாறி இருந்து கொஞ்சம் விழிப்பு வந்த பிற்பாடு யோசிக்கிறார். சரி, நாம் எந்த முயற்சியும் செய்ய முடியல, முட்டி வலி தாங்க முடியல, ஏந்திரிக்க முடியல, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, என்ன செய்கிறாரு, முட்டி வலி, விழுந்த முட்டி வலி, எழுந்தர்கள்னா செத்துப்போவனே, அதனால் வந்து ட்ரையல் காஸ்ட் நத்திங், முயற்சி எந்த ஒரு எப்படியும் செத்து போக போகிறோம், முயற்சி பண்ணி செத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு, இப்போ தோக்குறாரு, முயற்சி பண்ணுறாரு, தோக்குறாரு. 12 மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த குழியிலேருந்து வெளியே வந்துடுறாரு. குழியிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு அந்த மலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. அந்த 12 மணி நேரத்துக்கு பிற்பாடு இவர் கேம்ப்புக்கு போகிறதுக்கு 3 பகல் 3 ராத்திரி பயணம் பண்ணுறார். 3 பகல் 3 ராத்திரி அந்த கேம்புக்கு போகிற தூரத்தை இந்த முட்டிக்காலோட, உடஞ்ச முட்டியோட போயிட்டு போய் சேர்றார். போய் சேர்ந்த பிற்பாடு அவருக்கு 6 ஆபரேஷன் பண்ணுறாங்க, அந்த எலும்பு நொறுங்கி போனதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக. அது குணமாகிறதுக்கு அவருக்கு 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அடுத்த மாதம் பழையபடி மலையேறத்துக்கு போனார் சிம்சன். இந்த வரலாற்றை டச்சிங் த வாய்டுங்கிற புக்கில் சிம்சன் எழுதியிருக்கிறார். இதில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு கேட்டால், நீங்கள் விழுவீங்க, விழுந்தால் முட்டி உடையும் வலிக்கும், ஆனால் நீங்கள் மீண்டும் எழணும், எழலைன்னாக்கா நீங்கள் இறந்து போவீங்கன்னு எழுதியிருக்கார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார்
நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் சார், நாங்கள் என்ன மலையாக ஏற போகிறோம் இதை சொல்லிகிட்டு இருக்கீங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க தோணும். எல்லா முயற்சிகளுமே இந்த மாதிரியான முயற்சிகள் தான். படிக்கிறது, வேலை தேடுறது, வேலையில் நிலைச்சு நிற்கிறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது, நம்முடைய முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கிறது, மற்ற மாற்று சூழலில் சமாளிக்கிறது, எல்லாமே மலை ஏறுற முயற்சி மாதிரி டிஃபிகல்ட்டு தான். நீங்கள் வந்துட்டு இப்போது வச்சுங்களேன், படிக்கிறது வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்களா? யாராவது அப்படி சொன்னால் நம்பாதீங்க, கஷ்டம் அது. ஏன்னு கேட்டால் படிக்கிறதுங்கிறது ஒரு தவம் மாதிரி, அது எளிமையாக செஞ்சிட முடியாது. நீங்கள் புற உலக எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு வந்து அந்த செய்தியை உள்வாங்கி அதை புரிஞ்சு தக்க வச்சுக்கிட்டு நீடித்த காலம் தக்க வச்சுக்கிட்டு அதை பழையபடியும் வந்து தேவையான இடத்துல வந்து வெளிப்படுத்திக்கிட்டு அதில் நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றுட்டு முன்னேறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயந்தான். அதனால் மலையேறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி இது கஷ்டம். அதில் சரிக்கு விழுந்தால் முட்டி வளைகிற மாதிரி இதுலேயும் சரிக்கு விழும். ஆனால் செய்தி என்னன்னு கேட்டால், விழுந்தால் முட்டி வலிக்கும், எழலன்னா நாம் மாண்டு போவோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இன்னொருத்த ஜெயிச்சா நீ தோத்தனாக்கா நீ அதோடு சரிதான், சமாதி தான். முன்னேற்றம் என்கின்ற அந்த உலகத்தில் நீங்கள் சமாதி தான், புரியுதா? அதை தான் அப்படி சொல்கிறோம். அதனால் இந்த உதாரணம் வாழ்க்கைக்கு மிக மிக பொருத்தமான உதாரணம். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, a road which is less traveled is less traveled for a purpose. ஒரு பக்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாதையை யாரும் கடந்து போக மாட்டுறாங்க, அதை அந்த பாதையை சூஸ் பண்ண மாட்டுறாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அது ஆபத்தான பாதை, அதனால தான். டிஃபிகல்ட்டான பாதை, அதனால தான். அதில் முள்ளும் கரடு முரடும் இருக்கும், அதனால தான், அது தெரியும். ஆனாலும் அதை கடந்து போகிறவங்க தான் வெற்றியாளர்களாக ஜெயிச்சு நிற்கிறாங்க. சாதாரணமாக பீப்புள் சூஸ் த ஈஸி வே, எளிமையாக இருக்கா லகுவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாதையை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் புதிய பாதையை கண்டுபிடிச்சவங்க, அது ஜியோகிராஃபிக்கலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கும், சோஷியாலஜியாக இருக்கும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கஷ்டப்பட்டவங்க தான். இந்த மாதிரி சருக்கள் என்கின்ற முட்டி உடைச்சிக்கிட்டவங்க தான். ஆனால் எழுந்தவங்க ஜெயிச்சவங்க, வாஸ்கோ டா காமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ், கில்லரின் டென்சிங், கலீலியோ, தாமஸ் எடிசன், ராமானுஜம் பாருங்க, சர்சிவி ராமன், கார்ல் மார்க்ஸ், லிஸ்ட்டு பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் இப்போது புதிய ஸ்டைலாக வந்து சச்சினுக்கு மகுடன் சொல்கிறாங்க, அவர் வாங்காத அடியாக உடையாத முட்டியாக யோசிச்சு பாருங்க. ஆக இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தெம்பூட்டுகிற வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறத நமக்கு புரிஞ்சு புரியணும். முயற்சி திருவினையாக்கும், ட்ரையல் காஸ்ட் நத்திங் அப்படின்னு புரியணும். அதனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம வந்து திடமடைகிறோம், தெம்படைகிறோம். இப்போ ஃபெயிலியர்னால் கூட பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் கிடையாது, அநேகமாக அது வந்து 25% சக்ஸஸ் இருக்குது அதில், இல்லை 35% சக்ஸஸ் இருக்குது, அதனால தான் அது ஃபெயிலியர். அது 100%ஆக இருந்தாக்கா அது வந்து நீங்கள் வெற்றின்னு சொல்கிறீங்க. அதனால் ஃபெயிலியரே கிடையாது, அது ஒரு வித முன்னேற்றத்தினுடைய சாயல் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம மீண்டும் சொல்கிறோம், ஒரு ஒரு வெற்றியாளர்களுக்குள்ளேயும் 10 தோல்வியாளர்கள் இருப்பாங்க, அதாவது 10 முறை தோத்தவங்களாக இருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நான் தோக்கவே இல்லைப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அவங்க எந்த பெரிய முயற்சியுமே எடுக்கலைன்னு தான் அர்த்தம். அதனால் ஜெயிச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய கதை பார்த்தீங்கன்னா 10 தோல்வி இல்லாமல் இருக்காது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், தோல்வி இருந்தால் சருக்கள் இருந்தால் முட்டி வலிக்கும், எழலைன்னாக்கா நாம் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் தோற்று போவோம் அல்லது மரணித்து போவோம். அப்படியாக இருப்பதற்கு நாம் பிறக்கவில்லை, வெல்லுவதற்காகவே பிறந்திருக்கிறோம். வெற்றியாளர்களாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.